ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஆர்பி அனாலிசிஸ் வீக் 35 பார்க்கலாம். ஃபர்ஸ்டாக சன் டிவியை எடுத்துக்கிட்டோன்னா எல்லா சீரியல்ஸுமே இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க, நல்ல குட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எக்ஸப்ட் மல்லி, இனியா அண்ட் மிஸ்டர் மனைவி. லாஸ்ட் வீக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மூணு சீரியல்ஸ் மட்டும்தான் ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்காங்க, மற்ற எல்லா சீரியல்ஸுமே இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அதுவுமே பர்டிகுலராக சொல்லணும்னா கயல் சீரியல் இந்த வாரமும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே தான் இருக்காங்க, சிங்கப்பெண்ணே தான் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் 8.9 தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, இந்த வீக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 9.28 வந்து ஸ்கோர் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்காங்க கயல் சீரியல். ஸோ லாஸ்ட் வீக் தான் மூன்று முடிச்சு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் லான்ச் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 8.16 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, இந்த வீக் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் 8.36 வாங்கியிருக்காங்க. ஸோ வீக் பை வீக் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதே ஸ்லாட்ல பாக்கியலட்சுமி சீரியல் வந்து செமையா போயிட்டு இருக்கு, அதுமே இந்த ஹை வோல்டேஜ் சென்டிமெண்டல் டிராமா. ஸோ நெக்ஸ்ட் வீக் டிஆர்பியில ஹெவி காம்படிஷன் இருக்கும், ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு தக்க வைக்கிறாங்க டிஆர்பியா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராமாயணம் சீரியலும் பார்த்தீங்கன்னா 6 கிட்ட வந்துருச்சு, 5.95 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு டிஆர்பியில, நிறைய பேர் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பிரிச்சுவல் சீரீஸை. அது தொடர்ந்து ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க, ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சன் டிவியை பொறுத்த வரைக்கும். மிஸ்டர் மனைவி மட்டும்தான் கொஞ்சமாக குறைஞ்சிருக்காங்க, ரீசன் என்னன்னு தெரியல. அப்படியே விஜய் டிவி சைட் வந்தோம்னா விஜய் டிவியில் எல்லா சீரியல்ஸுமே இன்க்ரீஸ் தான். ஆஃப்டர்நூன் போகிற தங்கமகள் சீரியல் மட்டும் லைட்டாக 0.02 மட்டும் குறைஞ்சிருக்காங்க. மற்றபடி சிறகடிக்க ஆசை டாப்பில் 4th பிளேஸில் இருக்காங்க இந்த வாரம், போன வாரம் 5th பிளேஸில் இருந்தாங்க, இந்த வீக் ஒன் செகண்ட் 4th பிளேஸ். ஒரு டாப் 5 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்கும் இந்த வீக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் 2 பிளேஸில் கயல் சிங்கப்பெண்ணே தான் இருக்காங்க, அது அடுத்த 3 பிளேஸில் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து 3 முடிச்சு சிறகடிக்க ஆசை, சாரி மருமகள் அண்ட் சிறகடிக்க ஆசை இருந்தாங்க 3, 4, 5 பிளேஸில். இந்த வீக் வந்து மருமகள், சிறகடிக்க ஆசை அண்ட் 3 முடிச்சு இருக்காங்க. அண்ட் பாக்கியலட்சுமி 1.77 பிளஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய மாற்றம் விஜய் டிவியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் சின்ன மருமகள் இருக்காங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸை 4th பிளேஸ்க்கு தள்ளியிருக்காங்க. ஒரு ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட் சின்ன மருமகள் சீரியலில் ரீசன்ட் டேஸாக இருக்குது. லாஸ்ட் வீக் 5.5லேருந்து இந்த வீக் 6.27 வாங்கியிருக்காங்க. அந்த ஹை வோல்டேஜ் ஸ்டாக் இருந்துச்சு இல்லையா, ஹீரோயினா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஆர்பியை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதனால 9:30 ஸ்லாட்ல சேனல் கை வைப்பாங்களா, அதர்வைஸ் 10:00 பிக் பாஸ் லான்ச் பண்ணுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே சின்ன மருமகளை டைம் சேஞ்ச் பண்ணாலுமே ஒரு நல்ல ப்ரைம் டைம் தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆஹா கல்யாணம், மகாநதி, நீ நான் காதல் எல்லாமே வந்து ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி வீட்டுக்கு வீடு வாசப்படி அண்ட் பனி விழும் மலர்வனம் நெல்லும் ரெண்டு சீரியல்ஸுமே 6 and 6:30 ஸ்லாட்ல நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் பனி விழும் மலர்வனம் இன்னும் கூட கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பொன்னி சீரியலுமே ரீசெண்ட் டைம்ஸாக டாப் சீரியலாக இருக்காங்க, ஆஃப்டர்நூன் சீரியலோடய நம்பர் 1 சீரியலாக நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கன்சிஸ்டன்சி நல்லா மெயின்டைன் ஆகுதுன்னு தான் சொல்லணும் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் ஜி தமிழ். ஜி தமிழ்லையுமே எல்லா சீரியல்ஸுமே இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க, பர்டிகுலராக வீரா, நினைத்தேன் வந்தா அண்ட் லக்ஷ்மி கல்யாணம் மட்டும்தான் லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. ஈவன் அர்பன்லையுமே இதே மாதிரி தான் ரேட்டிங்ஸ் வந்து டாப்ல கார்த்திகை தீபம் இருக்காங்க, செகண்ட் பிளேஸ்ல தான் அண்ணா சீரியல் இருக்காங்க. அதே மாதிரி மேரேஜ் ஸ்பெஷல் எபிசோட்லயுமே கார்த்திகை தீபம் தான் இது வரைக்கும் வந்ததுலேயே அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா சீரியல் வந்து 2+ தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இந்த வாரம். அந்த சண்டே எபிசோட் கொஞ்சம் ஃபன்னையாக மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் எமோஷனல் சென்டிமெண்டல் ட்ராமா வர இருக்கு, மேரேஜ் ஸ்டாக் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இனிமேல் டிஆர்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி நினைத்தேன் வந்தாய் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க, அண்ட் நெஞ்சத்தை கில்லாதையுமே லைட்டாக இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. அதே போல் மாரி சீரியல் 6:00 ஸ்லாட்டுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்லாட் லீடர் ஆகியிருக்காங்க, செகண்ட் ஸ்லாட் லீடர். அதாவது சீரியல்னு பார்க்கும்போது மாரி சீரியல் தான் ஸ்லாட் லீடர், அங்கே வந்து பனிவிழும் மலர்வனம் 1.87 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்த வாரம் ஜி தமிழில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம், பிகாஸ் ஒரு நியூ சீரியல் லான்ச் பண்ணாங்க அண்ட் பிரைம் டைமில் இருந்த சீரியலை 6:00 மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி டிஆர்பி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி கார்த்திகை தீபம் சீரியம் ஹை வோல்டேஜ் ஸ்டாக் இந்த மாரி ஸ்டாக்ல வந்து டிஆர்பி நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. அதே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாலுமே 5.1லேருந்து 5.78 கிட்டத்தட்ட 6 கிட்ட வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்த வாரம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் இதயம் சீரியலில் 1 hour ஸ்பெஷல் எபிசோட் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் டிஆர்பியில், அர்பன்லேயுமே பார்த்தீங்கன்னா 2+ வந்திருக்காங்க இந்த வாரம். அண்ட் அர்பன் அண்ட் ரூரலில் 1.73 ஸ்கோர் பண்ணி ஆஃப்டர்நூனில் நம்பர் 1 பொசிஷனாக இருக்காங்க. ஈவன் கனா சீரியலுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, 1.62 வந்திருக்காங்க. 3:30 to 4:30 தான் நீ பாதி நான் பாதி டப்பிங் சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ லான்ச் வீக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் 0.1 வந்து கூடியிருக்கு. ஸோ போக போக அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் போல். ஸோ வீக் 35 பொறுத்த வரைக்கும் ஓவராலாக எல்லா சேனல்ஸோடைய டிஆர்பிஸுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்குது, ரொம்பலாம் வந்து அடி வாங்காமல் தான் இருக்காங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.